ஆண்டுவரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்பிள்ளையில இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்து மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆலையூயா அன்றர் பெரிதான கிருபினால் இங்கே ஆசீர்வாதமாய் ஐமீன் பலமாய் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் நம்ம ஆண்டவரும் அப்படியா நம்மளை நடத்துவதற்கு இன்றைக்கு கூட கச்ச நமக்கு கொடுக்கிற வார்த்தையை எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு குறுந்தையர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதி நான்காவது வசந்த வாசிக்க கேட்போம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி ஆமே தேவப்பள்ள ஒருவேளை கடந்த வாழ்க்கை நீங்க திரும்பி பார்க்கும்போது பல தோல்விகளை பார்த்துருக்கலாம் பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம் பல காரியத்தில் ஈவன் உங்கள் படிப்பில் தோற்று போயிருக்கலாம் இன்றைக்கி செய்த பிஸ்னஸில் தோற்று போயிருக்கலாம் ஏன் உங்கள் வாழ்க்கை கூட தோற்று போயிருக்கலாம் ஆமாம் பிரதர் நிறைய தோற்றுட்டேன் நான் நான் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நான் இழந்துட்டேன் அப்படி கலங்கி தெய்வ தெய்வப்பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி காலையில் பரிசு தாமையை நம்மோடு என்ன சொல்கிறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எனக்கோ ஒரு நாள் கிடையாது எப்பொழுதும் இனிவரை நாட்கள் இப்படி யோசித்து பாருங்க ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஐ மீன் பதினோரு மாதங்கள் பலவிதமான தோல்விகளை பார்த்து ஜான் மொழ சறுக்குறத பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க தோற்று போய் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதமாகிய இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதமா இருக்க போகுது நீங்க தோற்று போன வரையில் அல்ல கர்த்தர் உங்களை ஜெயமாய் மாற்ற விரும்புகிறார் ஏன்னா ரோமர் எட்டு முப்பத்தேழுல வாசிக்கிறோம் நாம் நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள் கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு நீங்க தோற்று போனவர்களா இல்ல நாம் ஜெயிக்க வேறுகளா இருக்கிறோம் ஹாலையிலுயா ஏன்னா எபிசியர் ஒன்னு மூணுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆண்டர் சொல்லுவாரு எடுத்து நம்ம வாசிக்க கேட்கலாம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமே அங்க ரெண்டு குறைந்த ரெண்டு பதினாலு வாசித்தோம் கிறிஸ்துவுக்குள் எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் அமென் நீங்க யார் தெரியுமா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படித்தானே அவன் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் இல்லை தெய்வ உலகத்துக்குரிய நன்மைகளால சகல ஆசீர்வாதங்களும் போது இன்க்ளூடிங் விக்டரி ஆல்சோ அதில் ஜெயமும் அடங்கியிருக்கு அதில் வெற்றியும் அடங்கியிருக்கு நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதுனால நீங்க தோற்று போனவர்கள் இல்லை கர்த்தவங்களை வெற்றி சிறங்க பண்ண வருகிறார் ஏன்னா நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் வெற்றி சிறந்த ஆண்டவர் கொலோசிய ரெண்டு பதினஞ்சில் வாசிக்கிறோம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு எடுத்து வாசிக்க கேட்கலாம் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் ஆமே நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் வெற்றி சிறந்த ஆண்டவர் அவர் உயிர் தேர்ந்ததுனால கிறிஸ்து மாமேன் வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார் தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு அதே ஜெயத்தை அதே வெற்றியை நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறேன் நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிற நாம் எப்போது வெற்றியா இருக்கணும் விரும்புகிறார் தோல்வியை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா பலவிதமான தோல்விகளை நீங்க தோண்டு போய் காணப்படுகிறீங்களா இனிவர நாட்கள் ஜெயத்தி நாட்கள் இனிவர நாட்கள் வெற்றி நாட்கள் இந்த மாதமே நம்மளுக்கு ஒரு வெற்றியின் மாதம் இதை விசுவாசிங்க யாத்திராக பதினைஞ்சாம் அதிகாரம் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார் யார் உங்களுக்கு விரோதமா இருக்காங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை விரோதமா இருக்கு எந்த காரணத்தினாலும் நீங்க தோற்று போய் காணப்படுகிறீங்க கர்த்தர் இன்றைக்கு தோல்விய ஜெயமாய் மாற்றி உங்களை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ண போகிற கண்களை மூடி சபிக்கலாம் அன்பு தகப்பனே இந்த கால ஒளி காயமு கஷ்டினப்பா கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற கத்தர் நாங்கள் தோல்வியோடு இருப்பதை நீங்க விரும்புகிறது இல்லை அன்றவரே நீர் எப்படி சிலுவையில் அன்றுவரே வெற்றி சிறந்தீர்கோ அந்த ஜெயத்தை எங்களுக்கு நீங்க சுதந்திரமாய் கொடுத்துருக்கிறீங்கப்பா யார் யார் என்னென்ன காரியத்துல தோற்று போய் காணப்படுகிறாங்களோ இந்த நாள் முதற்கொண்டு அன்றுவரே இந்த தோல்வி ஜெயமாய் மாறுவதாக ஜபிக்கிறேன்ப்பா நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப்போகிற காய்ச்சி தோற்றுறோம் எல்லாவற்றிலோட ஜெயத்தை இவளை சுதந்திரிக்க போகிற காஷ் தோத்தரிக்கிறோம் இந்த நாள் முழுது இவங்களை நடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க தேவ கிருவைக்கு நான் ஒப்புக்கொடுக்குறேன் மகிம உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் சபம் கிளம்பிதாவே ஆமே தெய்வப்பிள்ளையிலே கிறிஸ்து வெற்றி சிறந்தது போல நீங்களே வெற்றி சிறக்கிறவர்கள் இந்த நம்பிக்கையோடு போங்க கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்கள் ஜெயத்தை கொடுப்பார்